காலைதோறும் புதியவை. உபத்திரவத்தில் பொறுமை. நவம்பர் 7. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள். நான் உலகத்தை ஜெயித்தேன். யோவான் 16:33. போலிகாப் என்பவர் தனது 86வது வயதில் கிறிஸ்துவின் மீதுள்ள அன்பினால் தன்னை இரத்த சாட்சியாக ஒப்புக்கொடுத்தார். கிறிஸ்துவின் நாமத்தை மறுதலியாமல் உறுதியாக நின்றதால் அவரை கொல்லும் பொருட்டு அவரை பிடித்து வரும்படி மார்க்கஸ் ஆரேலியஸ் என்ற ராஜா தன் வீரர்களை அனுப்பினான். போலிகாப் தன்னை பிடிக்க வந்த வீரர்களிடம் தான் சிறிது நேரம் ஜெபித்துவிட்டு வருவதாக கேட்டுக்கொண்டார். அவர்களும் அனுமதித்தனர். அவர் போய் 2 மணி நேரம் ஜெபம் செய்தார். பிறகு போலிகாப் அரசன் முன் நிறுத்தப்பட்ட போது, ஐயா, நான் 6 வயதாக இருக்கும் போது என்னை அன்போடு தேடி வந்த தெய்வீக ஆராகிய கிறிஸ்துவை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன். கடந்த 86 ஆண்டுகளாக அவர் என்னை அருமையாக போஷித்தார், வழிநடத்தினார், ஆசீர்வதித்தார், உயர்த்தினார். எனக்கு ஒருபோதும் அவர் தீங்கு செய்ததில்லை, என்னை கைவிடவில்லை. அப்படிப்பட்ட அன்புள்ள என் இயேசுவை நானும் ஒருபோதும் மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியோடு சொன்னார். 86 வருடங்களாக நல்லவராக இருந்த கிறிஸ்துவுக்காக போலிகாப் அந்த தள்ளாடு வயதிலும் தன்னை நெருப்புக்கு ஒப்பு கொடுத்து மரித்தார். அவரை உயிரோடு எரித்தார்கள். அவர் இரத்தம் இன்றும் பேசுகிறது. அப்பொழுது அவன் மனைவி அவரை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்தில் உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூஷித்து ஜீவனை விடும் என்றாள். அதற்கு அவன், நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய். தேவன் கையிலே நன்மையை பெற்ற நாம் தீமையையும் பெற வேண்டாமோ என்றான். இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. யோபு 2:9-10. இது யோபு தேவனை குறித்து 2 இடங்களில் சொன்ன மெய்யான சாட்சியாகும். தேவ பிள்ளைகளே, இரத்த சாட்சியாய் மறித்து தன் விசுவாசத்தை வெளிப்படுத்திய போலிகார்ப்பை போல இந்த கடைசி காலத்தில் நமக்கு உபத்திரவங்கள் வரும்பொழுது நாமும் நம் விசுவாசத்தை வெளிப்படுத்தி இரத்த சாட்சியாய் மறிக்க ஆயத்தமாவோமா? தேவன் ஆவியானவரை கொண்டு நம்மை பரலோக பாதையில் நடத்துவாராக. ஜெபம். கர்த்தாவே, எங்களை உமக்காக இப்பூமியில் இரத்த சாட்சிகளாய் மாறும் மேன்மையே தாரும். ஆமேன்.